வெரி குட் ஈவினிங் டு எவரிவன். வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ஐடியில இருந்து ஃபார்மசிஸ்ட் வேகன்சி கம்ப்ளீட்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பத்தி ஒன் அண்ட் ஒன்லி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் வேகன்சி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் நோட்டிபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம டைரக்டா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பத்தி. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ ஜாப் லொகேஷன் வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில இருந்தா மேக்ஸிமம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அண்ட் தென் புதுச்சேரி கவர்மெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடா வேகன்சி விட்டாங்கன்னா, ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா வேகன்சி விட்டாங்கன்னா, ஸோ நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து 8:30 வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி நைட் ஈவினிங் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம். தூங்கறதுக்கு முன்னாடி யூடியூப்ல சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிட்டு ஒரு டைம் பார்த்துட்டு தூங்குங்க. ஸோ எந்தெந்த நோட்டிபிகேஷன்லாம் நம்ம ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி விட்டுருக்காங்கன்னு, ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் தென் யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ வந்து நான் அன்னைக்கு போஸ்ட் பண்ணேன். ஸோ போஸ்ட் பண்ணதை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க எப்படி ப்ரோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ தயவு செஞ்சு ஈவினிங் நைட் 8:30 மேல நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனல ஒரு டைம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தூங்குங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ஐடியில விட்டுருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து இருக்கும் பாருங்க, நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்றது, எப்படி அப்ளை பண்றது எல்லா டீடைல்ஸும் வந்து தெரியும். ஸோ அந்த நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அபிஷியல் PDF வந்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். ஸோ நான் வந்து இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து மொபைல்ல டெஸ்க்டாப் சைட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா 13 July 2023 வந்து விட்டுருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் 1 எங்கிருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெக்னாலஜி NIT ராய்ப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் சீரியல் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சீனியர் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல ஃபார்மசி வேகன்சி பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால ஸோ நம்ம கம்ப்ளீட்டா ஃபார்மசிஸ்ட் ஜாபை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்கன்னா லெவல் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28,000 வந்து சேலரி பர் மந்த்துக்கு வந்து பே பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா ஸோ யூஆர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் வந்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் விருப்பம் இருந்தா. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் ஸ்டார்டிங் ஓப்பனிங் டேட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 July 2023. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 19 July வந்து வில்லிங் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2023, அதாவது August 9 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி அண்ட் தென் ஏஜ் லிமிட் அண்ட் தென் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி. பே ஸ்கேல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் ஹாஸ்பிட்டலாக ரீட்டெயில் ஃபார்மசியில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தாவே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபார்மசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஃபார்மசி ஆக்ட் 1948 படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் மஸ்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ஸ்டேட்டில் தான் அப்ளை பண்ணணும் அந்த ஸ்டேட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸும் எல்லா ஸ்டேட் மெம்பர்ஸும்
இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைன் மூலயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் மூலம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆன்லைன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 July 2023. ஸோ அப்ளிகேஷன் போஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா ஸோ கீழே ஜென்ரல் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கு வந்து மஸ்ட் ரீச் 14 August வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1000, SC ST வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸோ நம்ம ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அண்ட் தென் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க்காக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.